Hi students, welcome back to our channel Manavan Asiriya Saravanan. Today in the video நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத கூடிய மாணவர்களுக்கு அதாவது பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வகுப்புகள் வந்து ஆரம்பமாக போதான்னு சொல்லி தமிழக அரசு வந்து ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த வகுப்புகள்ல நடத்தப்படுற கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பொதுத் தேர்வுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் அரசு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 10th வகுப்பு 11th வகுப்பு 12th வகுப்பு மாணவர்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து எடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிறது மூலமாக வந்து பாடங்களை வந்து நடத்திட்டுருக்காங்க. இப்போ தமிழக அரசு வந்து ரீசெண்டாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 10th 11th 12th மாணவர்களுக்கான வகுப்புகள் அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எது படிக்கணும் எந்த பாடங்களில் படித்தா எதுலேருந்து கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் வந்து கல்வி தொலைக்காட்சி வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி தொலைக்காட்சியில் நடத்தக்கூடிய கொஸ்டின்ஸில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான தலைப்புகள் எல்லாமே வந்து இவங்க வந்து நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 12th வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் அறிவிப்பு 10, 11, 12th வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சியில் சிறப்பு வகுப்புகள் நடத்த இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்படும் பாடங்களில் இருந்துதான் கேள்விகள் கேட்கப்படும். இதில் கூறப்படும் முக்கிய தலைப்புகளை மட்டும் ஆழமாக படிக்க வேண்டும் சொல்லி ஒரு அறிவுரையும் வந்து பார்த்திங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த கல்வி தொலைக்காட்சி எல்லா டிவிலையுமே வந்து வரும். இந்த கல்வி தொலைக்காட்சியில் அந்த ஸ்டாஃப்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நடத்துகிற அந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து நோட்ஸ் எடுத்து வைங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் கூறப்படும் முக்கிய தலைப்புகளை மட்டும் ஆழமாக படிக்க வேண்டும். இதில் அவங்க சொல்கிற முக்கியமான தலைப்புகள் அவங்க நடத்துகிற லெசன்ஸ் பாட்னியாக இருக்கலாம், ஜுவாலஜியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், சோசியலாக இருக்கலாம், இதில் அவங்க நடத்துகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த கண்டென்ட்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்படும் பாடங்களில் இருந்து தான் கேள்விகள் வந்து கேட்கப்படும் இந்த வேர்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கல்வி தொலைக்காட்சியை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அவங்க நடத்துறதெல்லாம் உங்களுக்கு புரியும், அதை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு உங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, அவங்க ஆல்ரெடி வந்து இந்த கல்வி தொலைக்காட்சி சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்திருக்கு, இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.